ஹலோ ஹவ் யூ ஆல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிபிஎஸ்சி டென்த் கிளாஸ் ரிசல்ட்டை பற்றி தான் ஒரு புது அப்டேட் பார்க்க போகிறோம் டேட் ஆஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிபிஎஸ்சி நமக்கு பாலிசி டேபிலேஷன் ஆஃப் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணும்போதே ஒரு பெரிய ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க அந்த ஷெட்யூல் நமக்கு டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் எண்ணிக்கை அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது டுவெண்ட்டி எய்த் ஜூனாக இருந்தது பட் இப்போ அதில் சேஞ்சஸ் இருக்குது ஏன்னா அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனால் மற்ற ஷெட்யூல் டேட் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கிற காரணத்தால் நம்ம ரிசல்ட்டுக்காக இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக சேர்ந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ரிசல்ட்டோட டேட்டும் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இப்போ புதுசாக கொடுத்துருக்கிற சர்க்கிள் படி சமிஷன் ஆஃப் மார்க்ஸும் சமிஷன் ஆஃப் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டோட டேட்ஸும் தேர்ட்டி ஜூன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அது வரைக்கும் இருக்குன்ற பட்சத்தில் அதுக்கு முன்னாடி ரிசல்ட் வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி பழைய சர்க்குலரையும் புதிய சர்க்குலரையும் கம்ஃபர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அட்லீஸ்ட் ஒரு டென் டேஸ் கேப் இருக்குது டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட்டுக்கு அப்படி பார்க்கும் போது தேர்ட்டி ஜூன் தான் லாஸ்ட் டேட்டாக இருக்கும் போது ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் அப்படின் போது ஜூலைல தான் நமக்கு ரிசல்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது மேபி அரௌண்ட் ஜூலை டென் அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஸோ சிபிஎஸ்சி கிளாஸ் டென் ரிசல்ட் மேபி டிக்ளேர்ட் இந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் விஷ்யூ ஆல் சக்ஸஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன் Hope it is useful for you. Thank you for watching this video. Stay tuned for more details.